இந்த விலாக் எடுக்கிற அன்னைக்கு நான் வந்து கஃபேக்கு போகல, நான் வீட்டில் தான் வந்து இருந்தேன். முதல் நாள் வச்ச துணி எல்லாம் மடிக்காமல் அப்படியே சோஃபாவில் வந்து போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் மடித்து வச்சுட்டு வீட்டெல்லாம் வந்து கூட்டிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து வேலை செஞ்சுக்கலான்னு பார்த்தா அப்போ தான் யாராவது வீட்டுக்கு வந்துடுறாங்க. வரது இல்லாமல் அட்வைஸ் பண்ணும்போது அதை சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. அதனாலே வந்து கையோட வீட்டையும் வந்து கூட்டிட்டேன். இந்த பாத்திரம் மட்டும் எப்படி சேருன்னு தெரியல, அப்படின்னு தக்கட்டி சேர்ந்துடுது. அதுலேயும் பாப்பா இருக்காலே ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒன்று ஒன்று எடுப்பான். எல்லாமே எடுத்து டைரெக்டாக சிங்கக்குள்ளேயே வந்து போட்டுருவா. அதனால பாத்திரம் வந்து நிறைய வந்து சேர்ந்துருச்சு. பெட் கவருமே வந்து மாற்றலான்னு மாற்றிருந்தேன். இன்னும் கவர் வந்து மீஷோவில் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் வந்து நான் வந்து சொல்கிறேன். பெட் கவர் வந்து 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கலர்லாம் எதுவுமே போகல. வாங்கினது எப்படியோ அப்படியே தான் இது வரைக்கும் வந்து இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து கோலா ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா பெருசாக நீட்டாக இருந்துச்சு. அதையுமே ஒரு சின்னதாக வந்து கிளிப் வந்து எடுத்தாச்சு. அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பாதி வந்து வறுக்கலாம், பாதி வந்து குழம்பு வைக்கலாம் சொல்லிட்டு. கோலா ஃபிஷ் குழம்பு வந்து இந்த மாதிரி செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு சட்டி வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. கடுகு, வெந்தயம், சீரகம் இது நல்லா போட்டு நல்லா வறுத்து விடுங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு மீன் வாங்கி, அதனால இந்த தடவை கொஞ்சம் பெருசாக வாங்கலாம் சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு சின்ன வெங்காயம் வந்து நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிறேன். சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் வந்து நம்ம கார்டனில் தான் வந்துச்சு, அதில் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். 2 பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு இதில் வந்து நான் 2 பெரிய வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து ஒரு 2-3 தக்காளி வந்து அதையுமே வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சால் குழம்பு வந்து நல்லா திக்காக வரும். மீன் குழம்புனாலே ஒரு 2 நாளைக்கு வர மாதிரி தான் நம்ம வந்து சமைப்போம். ஏன்னா மறுநாள் இட்லி தோசைக்கு வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு இதில் அரைச்சி வச்சுருக்க தக்காளியுமே சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டோன்ட்டு வதக்கிட்டு இருந்தேன். சென்னையில் நான் ரெண்ட்டுக்கு இருக்கும்போது லக்ஷ்மின்னு ஒரு அக்கா வந்து பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட மீன் குழம்பு வந்து கேட்பேன், செம்ம டேஸ்ட்டாக வந்து செய்வாங்க. தக்காளி வெங்காயெலாம் வதங்கின பிறகு கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் வந்து கலந்துக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுடுறேன். கரைஞ்சிடாமல் லைட்டாக வந்து மிக்ஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா வந்து கொதிக்க வச்சுருக்கேன். கல்யாண அனுபவத்தில் வந்து சமைக்க தெரியாது. அந்த அக்கா பக்கத்து வீட்டில் தான் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு 2 பொண்ணு இருக்கும். இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்கன்ட்டு எனக்கு வந்து தெரியாது. ஆனால் வந்து என்னோடய சமையல் நிறைய வந்து அவங்க தான் வந்து கற்றுக் கொடுத்தது. அவங்களுக்கு அப்புறம் வந்து அந்த மாதிரி டேஸ்ட்டில் நான் வந்து இது வரைக்கும் யார்கிட்டையுமே வந்து சாப்பிட்டது கிடையாது. குழம்பு வந்து எப்படி வைக்கணும்னு கேட்டாலே அப்படி வச்சு அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இதில் வந்து நான் புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அவங்களுக்கு அப்புறம் நான் நிறைய பேர்கிட்ட வந்து பழகியிருக்கேன். ஆனால் வந்து சமையல் சொல்லித்தரத்துக்கே என்னவோ நம்ம வந்து நிறைய சம்பாரித்து கொடி கொடியாக ஹோட்டல் வச்சு சம்பாதிக்கிற மாதிரியே வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. அதனால நான் வந்து கேட்கல. ஆனால் அந்த அக்கா வந்து எனக்கு நிறைய சமையல் வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குழம்பு கூட்டின பிறகு நான் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வந்து கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சிட்ட பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து மீன் வந்து சேர்த்துக்கிறேன். மீன் க்ளீன் பண்ணும்போதே கையெல்லாம் ஃபுல்லாக வந்து கிழிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன், இனிமேல் மீன் வாங்கலாம் அங்கேயே கட் பண்ணி எடுத்துட சொல்லி. மீன் போடும்போது கொஞ்சம் கேப் விட்டு போட்டிங்கன்னா நல்லா வந்து வேகும். மீன் வந்து இந்த மீன் கரையாது, நல்லா கல் மாதிரி இருக்கும். மீன் எல்லாமே போட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு கொஞ்ச நேரம் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் அரைச்சி சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து திக்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கி நான் கொஞ்சம் புளிப்பாக வந்து குழம்பு வச்சுருந்தேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த மீனாக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சால் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஹஸ்பண்ட் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஜும்கா வந்து ஆன்டிக் ஜுவல்லரி ஜும்கா வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜும்கா வந்து நான் வந்து வச்சுருக்கேன். இந்த ஆன்டிக் வந்து இது தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்குகிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து வாங்கினதில்லை. அதை வாங்கினாலே இது எமர்ஜென்சிக்கு வைக்க முடியுமா முடியாதான்னு ஒரு டவுட் இருக்கும். அதனால் நான் அது வந்து வாங்க மாட்டேன். இது தான் வந்து வாங்கியிருந்தாங்க. அன்றைக்கி வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து எடுத்த வீடியோ கிளிப் இது.
ஜிஆர்டியில் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பொண்ணு வந்து சண்டை போடும் சொல்லிட்டு பொண்ணுக்கு வந்து குட்டியாக ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்டோன் வச்சு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்பயுமே நான் ஸ்டோனு இந்த ஆன்டிக் அண்ட் எனாமல் இந்த மாதிரி வந்து நான் வாங்க மாட்டேன். எமர்ஜென்சிக்கு வந்து சொந்தக்காரங்க உதவுறாங்களோ இல்லையோ இந்த நகைகள் தான் நம்மளுக்கு வந்து உதவுன்ட்டு அன்றைக்கி வந்து போட்டு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி கிளம்பிகிட்டு இருக்கும்போது இது போட்டேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு வ்ளாக் தான். வீடியோ வந்து பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.